गजाननम भूतगणादिशेविदं गविद्दजं भूतपरक्षारपक्षितं उमासुतं जोगविनाशकारणं नमामि விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக டிப்ஸ் என்ன? கோயிலுக்கு அர்ச்சனைக்காக போகிறோம் பார்த்தீங்களா. இந்த அர்ச்சனைக்கு போகும்பொழுது நம்ம வந்து வெறும் கை வீசிட்டு போகலாமா நிறைய பேர் கேட்குறா. இல்லை, கையில் புஷ்பத்தோடு போகணும். அடுத்தது பார்த்துட்டுனா வெத்தலை பாக்கு பழத்தோடு போகணும். போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி வெறும் கையை வீசின்னு போகாமல் நம்ம வந்து அர்ச்சனைக்கு உண்டான புஷ்பம், பழங்கள், பூ பழங்கள்லாம் அந்த காலத்தில் அழகாக அந்த கூடை எடுத்துன்னு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய்க்கிறது நல்ல பலன் இருக்கும். சார், நான் வெளியில் போகும்பொழுது யதார்த்தமாக கோயிலுக்குள்ளே போவேன், அப்போ என்ன பண்ணுறது, அந்த அர்ச்சனைக்கு உண்டான தட்சணையோ தட்டிலையோ இல்லைனா உண்டியல்லையோ போடுங்களேன், ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். சரி, இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப பயனுள்ள விஷயத்தை பார்த்தோம். சரி, இன்னைக்கு உண்டான நேத்து கேட்ட கேள்வி, சனீஸ்வரருடைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், அதாவது சனீஸ்வரருக்கு விசேஷ ஆலயம் திருநள்ளாறு, எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கீங்க. நேத்து கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புத பதில் இதுதான். இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன தெரியுமோ, நவகிரகங்கள் நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பேன், நவகிரகங்களில் எந்த மூலையில் அந்த நவகிரகங்கள் அமையிறது, வடமேற்கா, தென்மேற்கா, வடகிழக்கா, இப்படி எந்த திசையில் அமையிறது, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எதிர்பாராத உதவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்பாராத உதவி என்றைக்குமே ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். உதவிங்கிறது பார்த்துட்டேன்னா நம்மளை அறியாதையே அந்த தான தர்மம் நம்மளை என்றைக்குமே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காப்பாற்றும்னு சொல்கிறது, ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் நிறையா பேர் இருந்திருக்கா. அப்படி நிறையா பேர் இருக்கும்போது எப்போவுமே இவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்சி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் எப்போவுமே அந்த சாப்பாடு வச்சுட்டு தான் அவள் சாப்பாடுவாள், இது பழக்கமாக இருக்கும். இவள் நல்லது செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமும் பொறாமையும் வந்துடுறது. பொறாமையும் வந்து இவள் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமே எப்படி நடந்துன்றது. ஒரு சமயம் என்ன பண்ணிட்டா, ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறவா, இவா இருக்கிறத விட இல்லாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு லேசாக விஷத்தை எடுத்து கழுந்து ஊற்றி இவா வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலரி வச்சுட்டாலாம். இவாளுக்கு தெரியல, எப்பவும் போல சரி சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்கா, இந்த பட்சி எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான், ஆஹா நமக்கு எப்பவுமே சாப்பாடு போடுறவா, எப்பவுமே இப்படி பண்ணுறவா, இவாளுக்கு போய் இதை பண்ணிட்டாளேன்னு சொல்லி நேராக வந்தது. அந்த கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஒரு அடி அடிச்சு தான் தட்டித்தான். உடனே ரொம்ப மன சங்கடப்பட்டா, சே உனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போட்டிருந்தேன், என்ன போய் இப்படி பண்ணிவிட்டேயே, என்ன போய் அப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துருந்தா. சரி பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு எப்போவுமே சாப்பாடை வீண் பண்ணப்படாது, இதை சாப்பிட்டு விடலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு திருப்பி இப்போ எடுக்க போகிறா. நேராக அது வந்து உட்காந்து தான் மட 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 மடன்னு இவாளை விடாத சாப்பிட்டு தான், சே என்னை சாப்பிட கூட விட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த பட்சிகிட்டே வா சத்தம் போட்டாலாம். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே அந்த பட்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படியே விழுந்துதான். அப்போ தான் எதிர்பார்த்தாலாம், ஆஹா நம்ம எப்பவும் பார்த்துட்டுலாம் பட்சிக்கு சாப்பாடு வைப்போம், தன் உயிர் கொடுத்து என் உயிர் காத்த இந்த பட்சியை நான் என்ன சொல்கிறது. அப்போ எப்பவுமே நம்மளுடைய தான தர்மம், அதனால்தான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவா. நமக்கே தெரியாது எப்போ எது நடக்கும்னு, அதனால் தான தர்மங்களை யதார்த்தமாக பண்ணுங்க, நிச்சயமாக அது எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்குங்கிற அற்புதமான இந்த குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 7/3/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 23 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி நவமி, மாலை 7:54 வரை, பின்பு தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோஹிணி ரிஷபராசி, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது. காலையில் 6-7 சூரிய பகவானுக்கு நல்ல தியானம் பண்ணுறது, நல்ல வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். விடாத முயற்சி வெற்றியை தரும்னு சொல்ல அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யத்தை தரும். சரி, இன்றைய நாளில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். மூல நட்சத்திரத்தினுக்கு ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்துல ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி வரக்கூடிய 14-15 இந்த மாதிரி தேதிகளில், அதாவது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை வச்சிருக்கோம். இந்த காசி யாத்திரை யாரெல்லாம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்காளோ தாராளமாக வரலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7397394829க்கு. காசி யாத்திரை ரொம்ப விசேஷகரமான யாத்திரை. விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா விசாலாட்சியை தரிசனம் பண்ணுறது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுப்பேன், நீங்களும் பங்கு பெறலாம். காசி யாத்திரை பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான யாத்திரை. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரை பிரத்யேக பலாபலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒரு சில காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த காரியங்கள் வெற்றியாகும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் வடிவத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சில நேரம் பார்த்துட்டேன்னா நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். அன்பானவர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது 1000 தடங்கள் திருஷ்டிகள் வரும்ல, அதெல்லாம் வரதான் செய்யும். அதையும் தாண்டி போவீங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரும். ஆனால் சில தடைகள் நம்மளையும் மீறி இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னு தெரியாது. சில விஷயங்கள் சக்சஸ் ஆகும், சில விஷயங்கள் தடைகள் ஆகும். இருப்பினும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். ஒரு விஷயம் தடையாக எடுத்து இன்னொன்று நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, போட்டி போட்டு ஒரு காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யம் கூடி வரும். தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பண வரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், செலவுக்குண்டான விஷயத்தை இறைவன் கொடுத்துடுவார். ஆப்பா அப்பா அப்பா அது போதும், எனக்கு தப்பிச்சிடமே அப்படின்னு ஒரு சந்தோஷங்கள் கொடு. வீடு வாஸ்து ரீதியாக பண்ணிக்கிறது, வீட்டில் ஹோமங்கள் பண்ணிக்கிறது, வீட்டில் பல நல்ல விசேஷங்கள், சீமந்த கல்யாணம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கல்யாண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கலா, அனுகூல்யம் கூடி வருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, லாபங்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். சில முக்கியமான விஷயத்தை வெளியிலேயே சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சு அதை சக்சஸ் பண்ணணும்னு பேர். ஒரு சில காரியங்கள் இவா மட்டும் எப்படி ஜெயிச்சுட்டே போறா, நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பண்ணணும் 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 பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். விடை கிடைக்கும். உங்களுடைய முயற்சியில நீங்க விடாது இருங்க. நிச்சயம் வெற்றி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான விருந்துகள்ல, முக்கியமான விஷயங்கள்ல, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்துல உண்டு. கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இன்றைக்கி அதில் தெளிவு பெறும், நடக்கும் நடக்காதுங்கிறது தெளிவு பெறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். சில காரியங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பல பேர் உங்களை குழப்பி விட்டுடுவா, அதையும் தாண்டி முயற்சி பண்ணுவே நல்ல பலன்கள். ரைஸ் மில் வச்சுட்டு இருக்குவா, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, மளிகை கடை வச்சுட்டு இருக்கா, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் கற்றுன்னு இருக்கிறவா இருக்குது, அதே மாதிரி மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். சில காரியத்தினால காலை வேலைகளில் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்திரர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உண்டு. சில நேரம் இது நடக்காதன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது, ஆனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, அந்த காரியங்கள் வெற்றி பெறும். கனவுகள் பலிதமாகும்.
சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யமாகும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப வயசானவாழ கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துலா ராசி அன்பர்களே, கோபத்தில் செய்யக்கூடிய காரியம் எதுவுமே அதாவது கொஞ்சம் மாறுதல்களை கொடுக்கும்னு சொல்லுவா. பதறாத காரியம் செதறாது. பதறி காரியத்தை பண்ணாதீங்க, செதறாமல் அந்த காரியங்கள் வெற்றியாகும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நன்மையான நண்பர்கள் உங்களுக்கு நல்லதே செய்வா, ஆனால் அவங்ககிட்டையும் பகிச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கோபம் எல்லா பக்கத்துலையும் இருக்கப்படாது இல்லையா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு சில காரியத்தை பண்ணிட்டேன்னா அந்த காரியத்தில் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயத்தில் கையெழுத்து போடுறது, செக்கில் கையெழுத்து போடுறது, முக்கியமான விஷயத்தில் கையெழுத்து போடும்போது பெரியவர்களை வைத்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணலைன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். சகோதர சகோதரிகள் ரொம்ப நாளாக பேசாத இருந்தவா, தாய் தந்தையர் பேசாத இருந்தவா, திருப்பி உங்ககிட்ட பேசுவா. நீங்கள் அவாட்ட பேசுவேல், ரொம்ப நாள் பேசாத நபர்கிட்ட திருப்பி பேசும்போது மன திருப்தியும் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பயம் இந்த பயம்தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். பயப்படாத எந்த காரியத்தையும் பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் பைரவர் பார்த்துப்பார், எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்துப்பார். நான் அவட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டா எதுலேயுமே உங்களுக்கு பயம் வேண்டியதில்லை. அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் முயற்சி எடுத்து தடுமாறினா கூட உங்களுக்குன்னு ஒரு நுணுக்கமான செயல்பாடுகள் அதில் வெற்றி கொள்வீங்க. எல்லாத்தையும் தெரிந்து கொள்றதுல ஆர்வம் நிறையா இருந்துட்டுருக்கும். குடும்பத்தில் இருக்க சின்ன பிரச்சனை, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அது தானாக விடுங்கோ. நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது என்னமோ ஒன்றுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆகிடும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்களில் வியாபாரத்தில் தடங்களானது உங்களுக்கு வெற்றி பெறும். அது கொஞ்ச நாள் பொறுக்கணும், அவ்வளோதான். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. தனுராசி என்பர்களே, போட்டி போடுற காரியம் வெற்றியாகும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருந்துருக்கும். சில நேரம் அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் என்னடா அது நாளே ஓடலே நினச்சிட்டு இருப்பா, ஒன்றும் கவலைப்படாது. மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள்லாம் சரியும். பூரோட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவிடும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையான யோசனையும் யோசனையின் மூலமாக அனுகூல்யமும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் நேற்று இன்னைக்கு நாளைக்கு கடந்த காலம் இப்பத்து காலம் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 இன பல வர்ணனிடம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களில் எது நடக்குதோ அது நன்மைக்கே அப்படிங்கிறத எடுத்துப்பேன். ஆனால் பெருசாக எதுவுமே தெரியாது. நிறையா எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரும். புதிய ப்ராஜெக்டில் சைன் போடும். திருமண காரியங்கள் பேசின்னு இருந்தது தடங்கள்லாம் போடும். நன்மைகள் கூடி வரும். நிறைய விசேஷங்களை பற்றி எப்போ வைக்கிறது இப்போ வைக்கிறது அப்போ வைக்கிறதுன்னு உட்காந்து பேசுவேன். இனி வரக்கூடிய 4 வருஷத்தில் என்ன நடக்க போகிறது, என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், தொழிலில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உட்காந்து அழகாக பேசுவேன். கார்ப்பரேட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, உயர்வான சிந்தனைகள். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சில வார்த்தையும் உங்களுக்கு பெரிய மன உறுதியும் மன திருப்தியும் தரும். நல்ல மனிதர்கள் உங்களை சந்திப்பீங்க. விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தாருக்கு வேலையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. மருத்துவ சிகிச்சையின் மூலமாக ரொம்ப பயனளிக்காத விஷயங்களாக திடீர்னு மிராக்கலாக பல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பட்டடத்துலேயே படும்னு சொல்லுவாள். ரொம்ப விஷயத்தில் ரொம்ப வெயிட்டு தூக்குறது முடியாத காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான
இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பர்களே, பலன்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு, எல்லாத்துமே சரிசமமாக பார்த்துட்டு நடக்குதுன்னா நடக்கட்டும், நடக்காடின்னா நடக்கட்டும் அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய அற்புதமானார். கொஞ்சம் பேச்சில் யதார்த்தமாக கோபமாக பேசுவேன், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் பார்த்து கவனிப்பல், பிறருடைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷமாக எடுத்துப்பல், அது நல்லதுக்கு. நிறைய நல்லபடியான காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகும், பிரத்யேக பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது. நிறைய பேர் கேட்கறது உண்டு, சார் என் குழந்தை படிக்கணும், எனக்கு நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மறதி இருந்துட்டுருக்கு, இதெல்லாம் போகிறதுக்காக நான் என்ன பண்ணணும், ரொம்ப மனக்கழக்கத்தோடு இருந்துட்டுருக்கேன், இதை மாற்றுறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம், விநாயக பெருமான் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிப்ப நிர்விக்ரம் குருமே தேவர், எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்கு நித்தியப்படி பார்த்துட்டேன்னா அருகம்புல்னு சொல்லுவா, இந்த அருகம்புல்ல நினச்சி எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த பிள்ளையாரை வேண்டி பாருங்க, பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தேனில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேன் எடுத்து வச்சு டெய்லி சாப்பிட்டு பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விநாயகர் படம் வீட்டில் இருந்ததுன்னா தினம் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணை இட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த தோப்புக்கரணை இடம் பொழுதும் அதே சமயத்தில் அப்புறம் பிராயஸ்தம் பண்ண பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுன்னு சொல்லுவாள். விநாயகருக்காக தேங்காய் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விநாயகருக்கு அருகம்புல் மாத்துறது உங்கள் மன சங்கடங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு தடங்களை போக்கி வெற்றி தரக்கூடிய பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு சொல்லுவா. வெற்றி விநாயகர் வழிபாடு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பாயசத்தில் மன உளைச்சல், மறதி, குழந்தைகளுடைய படிப்பு, வாழ்க்கையில் வெற்றி பெற விநாயகர் வழிபாடு பார்த்தோம். இந்த விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும் அற்புத வழிபாடு. வரக்கூடிய அடுத்த வாரம் அதாவது காசி யாத்திரைன்னு சொல்லுவா, அங்கேயும் பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார் இருக்கார், அதாவது சிந்தாமணி கணபதினு சொல்லுவா காசியில். இந்த மாதிரி பிள்ளையாரை தரிசனம் பண்ணுமா, நீங்கள் கவலையே பட வேண்டாம், காசி யாத்திரையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவாங்க. காசி யாத்திரை மன திருப்தி தரும் அற்புத யாத்திரை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.